1,00,000 ரூபாவுடன் இலவச டீசல் அரசாங்கத்தில் சலுகை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ரகசியம் பேணும் அரசு. 10,000 பேரை இஸ்ரேலுக்கு அனுப்பும் இலங்கை. பெரும்போகத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 17,000 ரூபாய் பெறுமதியான டீசலை இலவசமாக வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் வறட்சி காரணமாக பயிர்கள் சேதமடைந்த 65,000 ஏக்கர் விவசாயிகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது. உர முதல் கொள்வரவு செய்ய அரசு வழங்கும் மானியம் 15,000 ரூபாவுடன் 1 ஹெக்டேருக்கு இழப்பீடாக 1,00,000 ரூபாவுக்கு கூடுதலாக இந்த சலுகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பருவத்தில் இலங்கையில் உள்ள விவசாயிகளுக்கு சீன அரசாங்கம் 6.5 மில்லியன் லிட்டர் டீசலை இலவசமாக விநியோகம். எனினும் பெருமளவிலான சிறுபோக நெல் விவசாயிகள் அதனை பெற்றுக் கொள்ள வராததால் 2 மில்லியன் லிட்டர் டீசல் எஞ்சியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதுளை, ஹம்பாந்தோட்டை, ஹண்டி, கேகாலை, மாத்தறை மற்றும் ரத்னபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தலை மற்றும் ஹல்துமுல்லா ஆகிய பிரதேசங்களுக்கும், கண்டி மாவட்டத்தின் தும்பனை பிரதேசத்துக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி, பலாங்கொட, குருவிட்ட உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் செம்மஞ்சள் நிறத்தினாலும் மண்சரிவு அப்பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இதேவேளை நாட்டில் உள்ள 18 பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்தும் வான்பாயும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வெள்ளப்பெருக்கு அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழையுடனான காலநிலை தொடரும் நிலையில் தெதுரோயா, ராஜாங்கனை, ஜான் ஓயா, வெஹரகல உள்ளிட்ட 18 பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் வான்பாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் சுதர்ஷினி விதானபத்திரன் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சம்பள உயர்வு கோரி போராடுபவர்களின் கோரிக்கை நியாயமானது, அதில் மாற்று கருத்துக்களுக்கிடமில்லை. இது வருமனே ஆசிரியர்களின் கோரிக்கை மாத்திரமல்ல, கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, சம்பள உயர்வு அனைவருக்கும் பொருத்தமானது. அது தனியார் துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசு துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அனைவருக்குமே புதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கிடமில்லை. எனவே ஆசிரியர்களின் போராட்டம் நியாயமானது இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த போராட்டம் சுயமாக ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அவர்களை பின்னால் இருந்து புரிதொரு தரப்பினர் அரசியல் நோக்கத்திற்காக இயக்குகின்றார்களா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியுள்ளது. எதுவாறாயினும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வளவு ரூபாயினால் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது என்பது நமக்கு தெரியாது. வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்படும் வரை அது தொடர்பான விவரங்கள் நிதியமைச்சருக்கு மட்டுமே தெரியும். அது பரம ரகசியமாக சம்பிரதாயபூர்வமாக பேணப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 10,000 இலங்கை பண்ணை தொழிலாளர்களை உடனடியாக இஸ்ரேலில் வேலைக்கு அமர்த்த இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று இஸ்ரேலின் உள்நாட்டு அமைச்சர் மற்றும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார் ஆகியோருக்கிடையில் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய நிறுவனங்களில் விவசாயத்துறைக்காக வெளிநாட்டு தொழிலாளர்களின் நாட்டிற்கு வரவழைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் முதல் கட்டமாக இலங்கை விவசாய தொழிலாளர்கள் எதிர்வரும் வாரங்களில் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் காரணமாக இஸ்ரேலியன் விவசாய கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலில் விவசாயத்துறையில் 30,000 வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த அக்டோபர் 7 முதல் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 8,000 வெளிநாட்டு விவசாய தொழிலாளர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ₹1,00,000 இலவச டீசல் அரசாங்கத்தில் சலுகை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ரகசியம் பேணும் அரசு. 10,000 பேரை இஸ்ரேலுக்கு அனுப்பும் இலங்கை.